வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சரவணன். வெல்கம் டு உடுமலை ஃபுட்பாயிண்ட். எல்லாருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலா இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இனிப்பு குளக்கட்டை, சக்கரை பொங்கல், சுண்டல் செய்ய போறோம். எப்படி போலான்னு பாக்கலாம். வாங்க வீடியோ. இப்ப நம்ம வந்து முதல்ல சுண்டல் செய்ய போறோம். இப்ப ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம். அதுல கொஞ்சம் கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை ஏட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கட்டும். சாமிக்கு வந்து விநாயகருக்கு படைக்கிறதுனால இஞ்சி போட்டு பேசினா சேர்த்துல, வெறும் வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு இதான் சேர்த்திருக்கேன். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து வேக வைக்கும் போது சுண்டல்ல ஆட் பண்ணிருக்கோம், அதனால கொஞ்சமா போட்டுக்கலாம். ஒரு அரை கப் வந்து துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். சுண்டல் ரெடி ஆயிருச்சு. அடுத்து வந்து சக்கரை பொங்கல் செஞ்சிடலாம். பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து பாத்திரம் வச்சாச்சு, பித்தளை பாத்திரம் தான் வச்சிருக்கோம். அதுல வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கோம். தண்ணி கொதிக்கட்டும். சக்கரை பொங்கலுக்கு 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பாசி பருப்பும் சேர்த்திருக்கேன். இதனால கழுவி வச்சிருக்கேன், இதை சேர்த்திக்கலாம். அரிசி பருப்பெல்லாம் தண்ணியில போட்டாச்சு, இது நல்லா வேகட்டும். சக்கரை பொங்கலுக்கு தேவையான இனிப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா 1 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பொங்கலுக்கு வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்தெடுத்துடலாம். இப்போ பாத்திரத்தில் நெய் ஊற்றி இருக்கிறோம், முந்திரி சேர்த்துக்கலாம். திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது அப்படியே சக்கரை பொங்கல் ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிருச்சு. இப்ப கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ஏலக்காயை பவுடர் வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஓகே, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் வந்து பக்கத்து அடுப்புல வெந்துட்டு இருக்கு. இப்போ வந்து குளக்கட்டைக்கு வந்து பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நடக்கல்லையும் வெள்ளை எள்ளும் தேங்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் நடக்கலை சேர்த்துக்கலாம். நடக்கடலை வந்து லைட்டா ரோஸ்ட் ஆயிடுச்சு, எடுத்த மாத்திடலாம். இப்ப வந்து வெள்ளை எள்ளு 4 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நீங்க கருப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எங்கிட்ட வந்து வெள்ளை எள்ளு இருக்கிறனால வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். வந்து லைட்டா ஃப்ரை பண்ணியாச்சு, இது எடுத்து மாத்திடலாம். இப்ப 1 கப் துருவன தேங்காய லைட்டா ஈரப்பதம் போற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம்.
தேங்காய் லைட்டா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ ஒரு ஜார்ல வந்து ஃப்ரை பண்ண நிலக்கடலை, எள்ளு, லைட்டா ஃப்ரை பண்ண தேங்காய், இதை மூணையும் ஒரு 50% ஒரு பவுடராட்ட அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 50% அரைச்சுக்கணும். இப்ப வந்து ஒரு கப் வந்து வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப அரைக்க தேவையில்லை, சும்மா ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் ஒரு சுத்தினா போதும், எடுத்துக்கலாம். இப்ப கொளக்கட்டைக்கு மாவு பிணைஞ்சிடலாம். இப்ப இந்த பவுடர் பாத்தீங்கன்னா நாங்களே வந்து பச்சரிசியை ஊற வச்சு ஆற வச்சு அரைச்சு இது பண்ணி வச்சிருக்கோம், ஜலிச்சு வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ வரும் இது. இப்போ இதுல சுடுதண்ணி வந்து சுடுதண்ணா ரொம்ப சுடுதண்ணி இல்லை, ஒரு வெது வெதுப்பான தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்ப இந்த மாவுக்கு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா பிசைஞ்சு எடுத்தாச்சு, நம்ம உருண்டை பிடிச்ச வேண்டியதுதான். இப்ப இந்த மோல்டர்ல வந்து எல்லா இடத்துலயுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கணும், அப்பதான் ஒட்டாம வரும். இப்ப வந்து உருண்டை பண்ண வச்ச அந்த பச்சரிசி மாவை உள்ள நல்லா ப்ரெஷ் பண்ணி அமுத்தி விட்டுட்டு கொஞ்சமா லைட்டா ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு குழி மாதிரி பண்ணி அதுல வந்து இந்த செஞ்சு வச்ச பூரணத்தை உள்ள அப்ளை பண்ணி நல்லா ப்ரெஷ் பண்ணி மூடிடணும். ஓகே, அவ்வளவுதான், சூப்பர் வந்துருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஓகே, இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் மூடி வச்சு எல்லா இடத்துலையுமே ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஓகே மூடி போட்டுடலாம். இது எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி விழா, எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக கொண்டாடி இருக்கிறோம். இப்போ நாங்கள் காலையில் போய் விநாயகர் சிலை வாங்கிட்டு வந்து பூஜையை இதெல்லாம் சுத்தம் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா படையல் போட்டிருக்கோம். இதில் தேங்காய் பழம், கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல், சுண்டல், அப்புறம் வந்து பாயாசம் இதெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு நாங்கள் வழிபாடு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.